VIP hair color shampoo. Hair the natural color. Pakka. தெளிவாக தெரிந்து கொள்ளுகிற வகையில் இந்த பலகைகள் அமைக்கப்பட்டு இது மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற ஒரு வகையிலும் இந்த சேவை அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டுமல்லாது இன்னொரு மின்னணு பலகையின் மூலம் இந்த மருத்துவமனையில் எவ்வளவு பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள், எத்தகைய நோய்களுக்கான சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்பன போன்ற விவரங்களும் இந்த பலகையில் தெளிவாக வெளிப்படுத்தப்படவிருக்கிறது. இந்த வசதி தமிழகத்தில் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கிற 25 மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளிலும் இன்றிலிருந்து ஒரு வார காலத்திற்குள் இதற்கான அடித்தளம் அமைத்து இதை திறந்து வைக்கிற பணிகள் நடைபெறும். அது முதற்கட்டமாக இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்னும் ஒரு 2-3 வாரங்களில் தமிழகத்தில் ஒரு 11 மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளும் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. அங்கேயும் இந்த சேவை நடைமுறைக்கு வரவிருக்கிறது. எனவே தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு 36 மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளில் இந்த சேவை என்பது பொதுமக்களுக்கு பெரிய அளவிலான பயன் தரக்கூடியதாக இருக்கும் என்கின்ற வகையில் இது இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த மருத்துவமனை வளாகத்தில் இந்த மருத்துவமனையின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு கூடுதல் அறுவை சிகிச்சை அரங்கங்கள், தீவிர சிகிச்சை பிரிவுகள், தீக்காயங்களுக்கு தேவையான ஸ்பெஷல் வார்ட்ஸ் என்று பல்வேறு வசதிகளுடன் தரைத்தளம் தொடங்கி 6 மாடிகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய கட்டிடம் 135.5 கோடி ரூபாய் செலவில் கட்டும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அதோடு மட்டுமல்லாமல் அந்த கட்டுமான பணிகள் நிறைவுற்றவுடன் TNMSC சார்பில் 184.5 கோடி மதிப்பீட்டில் மருத்துவ தளவாடங்கள் உபகரணங்களும் இந்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு வாங்கி தரப்படவிருக்கிறது. ஆக அடுத்த ஆண்டு இறுதிக்குள் கட்டிடப்பணிகள் நிறைவுற்று ஏறத்தாழ 279.59 கோடி மதிப்பீட்டில் புதிய மேம்படுத்தப்பட்ட சேவை இந்த மருத்துவமனைக்கு பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அடுத்த ஆண்டு இறுதியில் இதை இந்த மருத்துவமனையின் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கவிருக்கிறார்கள். கேளுங்க. இதுக்கும் ஆர்டிபிசிஆர் தான் பரிசோதனை. தினந்தோறும் அந்த அதாவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பரிசோதனைகள் என்பது பெரிய அளவில் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. தினந்தோறும் 1.25 லட்சம் அளவுக்கு பரிசோதனைகள் செய்து கொண்டிருக்கிறோம். கொரோனாவின் பாதிப்பு என்பது தினந்தோறும் குறைந்து கொண்டு தான் இருக்கிறது. நேற்றைக்கு 602, இன்றைக்கி அதை விட குறையிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. இந்த நிலையிலும் கூட ஒரு 600 எண்ணிக்கையில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை இருக்கிற மாநிலங்களில் இந்த பரிசோதனைகள் என்பது ஒரு 20-30 ஆயிரத்தை தாண்டலை. ஆனால் நம்ம மட்டும் பரிசோதனைகளின் எண்ணிக்கையை குறைக்காமல் நேற்றைக்கு சென்னையில் மட்டும் 17,000 பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு 1.5 லட்சம் 1.5 லட்சம் அளவுக்கு தினந்தோறும் அந்த பரிசோதனைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் வந்து ஒமிக்ரான் பாதிப்பு இருந்தாலும் கூட இந்த பரிசோதனை மூலம் தெரிய வரும். இது அதிகபட்சமாக விமான நிலையங்களில் இப்போ வந்து ரொம்ப கடுமையான விதிமுறைகளை விதித்ததன் விளைவாகத்தான் இதுவரை அந்த ஒரு 104 பேருக்கு ஹை ரிஸ்க் கண்ட்ரீஸ், நான் ரிஸ்க் கண்ட்ரீஸ் என்று வந்தவர்களுக்கு தொற்று கண்டறியப்பட்டது என்பது 104 பேர். அந்த 104 பேரும் தனிமைப்படுத்துதல், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவம் பார்த்தல் போன்ற பல்வேறு நிகழ்வுகளின் மூலம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களை பொறுத்தவரை 82 பேர். அந்த 82 பேருமே நல்லா இருக்கிறாங்க. ஒன்றிய அரசின் சார்பில் நாம் அனுப்பின இந்த எல்லா பரிசோதனைகளையும்
அதில் இதுவும் குறிப்பாக எஸ்ஜின் ட்ராப் இருக்குன்று கண்டறியப்பட்டு மரபியல் மாற்றம் இருக்கிறது என்பதை அறிவித்து அதை வந்து ரீ வேல்யூக்காக அனுப்புனதில் நமக்கு பதில் வந்தது ஒரு 13 முடிவுகளை ஒன்றிய அரசாங்கத்தின் அந்த நிர்வாகங்கள் அனுப்பி வைத்திருக்கிறது. அதில் ஒருத்தருக்கு மட்டும்தான் இதுவரைக்கும் அந்த ஒமிக்ரான் பாதிப்பு என்பது இருப்பது கண்டறியப்பட்டது. ஒரு 8 பேருக்கு டெல்டா வைரஸ் பாதிப்பு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருந்தாங்க. ஒரு 4 பேருக்கு வந்து நாட் சீக்வன்ஸுடுங்கிற மாதிரியான ஒரு பதிலை அளித்திருந்தார்கள். அடுத்த அந்த லிஸ்ட்டை வந்து இப்போ நம்ம அனுப்பின இந்த 104 சாம்பிள்லையுமே கூட எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது, இல்லை இதில் எது ஒமிக்ரான் இருக்கா என்னங்கிற டீட்டெயிலெலாம் இன்றைக்கோ நாளைக்கோ ஒன்றிய அரசு அனுப்புவார்கள். அனுப்பியவுடன் பத்திரிகையாளர்களிடத்தில் அதை வெளிப்படையாக தெரிவிப்போம். அதே தான் இப்போ அவங்களுக்கான பாதிப்பு தொடர்ந்து மருத்துவர்களிடத்தில் விசாரித்து கொண்டிருக்கிறோம். நாங்களும் நேரடியாகவே போய் கிங் இன்ஸ்டியூட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களை நேரடியாக போய் பார்த்தோம். இப்போ கிண்டியில் மட்டுமே 71 பேர் இருக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் தனியார் மருத்துவமனை அங்கங்கெல்லாம் இருக்கிறாங்க. அரசு மருத்துவமனைகள்லேயும் மற்ற மருத்துவமனைகள் இருக்கிறாங்க. இந்த பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்குமே இந்த தொண்டை கமரல் தலைவலி இந்த மாதிரி லேசான உபாதைகள் மட்டும்தான் இருக்குது. எல்லாருமே நல்லா இருக்காங்க, சேஃபாக இருக்காங்க. முதல் தொற்று கண்டறியப்பட்ட அந்த நைஜீரியாவிலிருந்து தோகா வழியாக சென்னைக்கு வந்த தோழரும் கூட நல்லா இருக்காரு. இன்றைக்கி அவருக்கு திரும்ப இன்றைக்கி நாளைக்கு டெஸ்ட் எடுத்து அவருக்கு பாதிப்பு இல்லை என்று கண்டறியப்படும் போது நிச்சயமாக அதுக்கான அந்த தனிமைப்படுத்துதல் போன்ற அந்த விதிமுறைகளை சொல்லி அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார். எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. அதாவது வெளிநாட்டிலிருந்து வந்த 104 பேருக்கு எஸ்ஜின் ட்ராப். ஆமாம், 104 வந்து இந்த 104 சாம்பிள் அனுப்பி நமக்கு வந்த பதிலில் ஒன்று மட்டும்தான் ஒமிக்ரான். எல்லாரும் இப்போது அதாவது டெஸ்ட்னு எடுத்தது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3000 பேருக்கு மேலே இந்த கான்டாக்ட் ட்ரேஸுங்கிற மாதிரி 3000 பேருக்கு மேலே டெஸ்ட் எடுத்துருக்குறோம். இந்த 3000 பேருக்கு மேலே எடுத்ததில் தான் இது வரைக்கும் 104 பேர் மொத்தமாக எல்லாமே வெளிநாடுகள்லேருந்து ஹைரிஸ்க் கண்ட்ரீஸ் நான் ரிஸ்க் கண்ட்ரீஸ் இந்த மாதிரி எல்லா நாடுகளிலிருந்தும் இந்த கடந்த 15 நாட்களாக வந்தவர்களுக்கு வந்த தொற்று 104 பேருக்கு. அதில் இது வரைக்கும் ஒன்றிய அரசு கன்ஃபார்ம் பண்ணதுங்கிறது ஒருவருக்கு ஒமிக்ரான். இப்போ எஸ்ஜின் ட்ராப்புங்கிறது 82 பேர். இதில் குணமடைந்தவர்கள் 22 பேர் குணமடைந்தும் வீடுகளுக்கு சென்றிருக்கிறார். ரிசல்ட் வந்திருக்கு, இன்னும் வரணும், இன்னும் வரணும். இல்லை அது நம்ம சொல்ல முடியாது. திரும்ப அவங்க அதை ரீவெரிஃபிகேஷனுங்கிற மாதிரி திரும்பவும் அதை அவங்க மறு பரிசோதனைக்கு உட்படுத்துகிறார்கள். ரொம்ப நல்லா இருக்காருங்க. இப்போ அவர் வந்தும் இப்போ 7-8 நாள் ஆயிடுச்சு. அவருக்கு அடுத்த டெஸ்ட் எடுத்து நான் நெகட்டிவ்ன்ற மாதிரி வரும்போது வீட்டுக்கு அனுப்பி அவர் தனிமைப்படுத்த அறிவுறுத்தப்படுவார். டெங்குவை பொறுத்தவரை இந்த ஒரு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 161,667 பேருக்கு அதிகபட்சமான பரிசோதனைகளை செய்யப்பட்டிருக்கிறது. 669 பேர் அந்த டெங்கு பாசிட்டிவ் ஆகி சிகிச்சை பெற்று வருகிறார்கள். எல்லோரும் நலமுடன் இருக்கிறார்கள். ஏற்கனவே இருந்த 4 உயிரிழப்புகள் வேற இல்லை. இப்போ அது இந்த கிளஸ்டர் ஏரியாவாக அது உறுதிப்படுத்தப்பட்டு அந்த சாம்பிள்ஸுமே நம்ம இப்போ திருப்பி இந்த மரபியல் மாற்றத்துக்கு திருப்பி அனுப்பியிருக்கிறோம். இன்றைக்கி அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அது டெல்டாவாக இருக்கும் பட்சத்தில் அதுவும் அங்கே டெஸ்ட் எடுக்கப்பட்டது என்பது நூற்றுக்கணக்கானவர்களுக்கு எடுக்கப்பட்டதில் தான் அந்த 13 பேர். இப்போ அவங்களோட சாம்பிள்ஸும் நம்ம மரபியல் மாற்றத்துக்காக இப்போ இன்ஸ்டமுக்கு பெங்களூருக்கும் அனுப்புகிறோம். நாமளும் நம்ம ஆய்வகத்திலையும் பரிசோதனை பண்ண போகிறோம். இல்லை இப்போ அவங்க அனுப்புனதுங்கிறது ஒன்று. ஒன்றிய அரசுக்கு நாமளும் ஒரு கோரிக்கை அனுப்பியிருக்கிறோம், இன்னும் அதுக்கு பதில் வரல. அதாவது நான் ரிஸ்க் கண்ட்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நாடுகள்லேருந்து வர்ற அத்தனை பேருக்குமே ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்கிறதும் அவங்கள தனிமைப்படுத்துறதுக்குமான அந்த
வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறோம். இன்னும் பதில் வரல. அது அதெல்லாம் வந்து நம்ம மட்டும்தான், இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும்தான் அதை கேட்டிருக்கு. ஏன்னா இப்போ இதில் பாசிட்டிவ் ஆனவங்களை பொறுத்த வரைக்கும் வெறும் விஐபி ஹேர் கலர் ஷாம்பு ஹேர் த நேச்சுரல் கலர் பக்கா.